அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். 2021 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் முடிய போகின்றது, செப்டம்பர் மாதம் தொடங்கப் போகின்றது. செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் குருபகவான் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். செப்டம்பர் 6 தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாகின்றார். செப்டம்பர் 14 தேதி குரு பகவான் வக்ரகதியில் மகர ராசியில் நீசமடைகிறார். மகரம் குருவுக்கு நீச வீடு. இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் பெயர்ச்சியினால் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சூரியனை ராசியதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் இனிமையான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் பொருளாதார நிலை ஸ்திரமாகவும் சாதகமாகவும் இருக்கும். நீங்கள் பணியிடத்தில் சில பதட்டமான தருணங்களை அனுபவிக்கலாம். மேலும் நீங்கள் வேலையில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் சில சிறிய தடைகளை எதிர்கொள்ளலாம் என்றாலும் நீங்கள் படிப்பில் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். நிதிநிலையை பொறுத்தவரையில் உங்கள் பொருளாதார நிலை உயரும் வாய்ப்பு உள்ளது. வேலை பதவி உயர்வு காரணமாக வருமானத்தில் உயர்வு ஏற்படும். உங்கள் தேவைகளை கவனித்துக் கொள்ள இது போதுமானதாக இருக்கலாம். பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும். தொழிலில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மற்றும் உங்கள் சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். மேலும் வாங்கிய கடனை அடைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டு வணிக முதலீடுகள் மூலம் அதிகமான லாபம் கிடைக்கும். சுக்கிரன் சனி நன்மை செய்வார்கள். குருவினால் ஓரளவு அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மம் சூரிய பகவானின் ஆட்சி வீடாக விளங்குவதால் அவராலும் நன்மைகளே ஏற்படும். உடலில் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி சூரியனால் பல அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கொரோனா தொற்றினால் உலகமே நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சூரியனால் நன்மைகளே அதிகமாக ஏற்படும். திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்களும் தாமதங்களும் இனி இருக்காது. வருமானம் போதுமான அளவிற்கு இருக்கும். குருவின் பலத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். சகோதர சகோதரிகளால் உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் தொடர்ந்து சாதகமான நிலை கொண்டுள்ளதால் நிம்மதியுடன் உங்கள் அலுவலகங்களில் உங்கள் வேலைகளில் மனதை செலுத்த இயலும். மேல் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கொரோனா தொற்று காரணமாக வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். உழைப்பு கடினமாகும். உத்தியோகம் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள சிம்மராசி அன்பர்கள் தாய்நாடு திரும்ப இந்த மாத கடைசி வாரத்தில் வசதிகள் உருவாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் சென்ற மாதம் ஏற்பட்ட முன்னேற்றம் இந்த மாதமும் நீடிக்கும். உற்பத்தியையும் சிறிதளவு உயர்த்தலாம். ஆயத்த ஆடைகள், கார், இருசக்கர வாகன உற்பத்தியாளர்கள், உணவு விடுதி நடத்துவோர், நடைபாதை விற்பனையாளர்கள் நல்ல விற்பனையையும் லாபத்தையும் அடைவீர்கள் என கிரகநிலைகள் குறிப்பிடுகின்றன. இந்த சிம்மராசி தொழில் வல்லுநர்களுக்கு ஊடகங்கள், மருத்துவம் அல்லது தொலைத்தொடர்பு துறைகளில் பணிபுரியும் சிம்மராசி தொழில் வல்லுநர்கள் உங்கள் தொழில்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை காண்பீர்கள். நீங்கள் புத்திசாலித்தனமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் இப்போது பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் அதிக பணிசுமை உங்களை பதட்டமாக்கும். நீங்கள் சில மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கான செலவுகளை ஏற்க வேண்டியிருக்கும். உங்கள் உணவில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வழக்கமான உடற்பயிற்சிகளும் தியானமும் மன அழுத்தத்தை சமாளிக்க உதவும். கலைத்துறை அன்பர்களுக்கு திரைப்படம் மற்றும் இதர கலைகளுக்கு அதிபதியான சுக்கிரன், உப அதிபதியான புதன் ஆகியோர் ஆதரவாக நிலை கொண்டுள்ளார்கள். உங்களுக்கு மிகவும் உதவிகரமான மாதம் இந்த செப்டம்பர் மாதம். புதிய முயற்சிகளில் துணிவோடு நீங்கள் இறங்கலாம். மாநில அரசின் உதவி சற்று தாராளமாகவே கிடைக்கும். தற்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நடிக நடிகர்களும் சென்ற கால சொகுசு வாழ்க்கையை இனியும் நினைத்து கொண்டிருக்காமல் தயாரிப்பாளர்களின் நிலையையும் உணர்ந்து உங்கள் ஊதியத்தை நியாயமான அளவிற்கு தளர்த்தி கொண்டால் இம்மாதத்திலிருந்து வெகு விரைவாக இந்த கலைத்துறை தலையெடுத்துவிடும். ஏனென்றால் அந்தளவிற்கு கிரகங்கள் சாதகமாக உள்ளன. வறுமையில் வாடும் பல ஊழியர்களுக்கு
கலைத்துறை வாழ்வளிக்கும். இந்த சிம்மராசி அரசியல் துறை அன்பர்களுக்கு கட்சி பணிகளுக்காக ஓய்வில்லாது உழைக்க வேண்டி வரும் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகும். எதிரிகள் அவர்களுக்குள் மறைமுக போட்டிகளில் ஈடுபடுவதே உங்கள் கட்சியை பலப்படுத்தும். ராகுவின் நிலையை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று மறைமுக எதிரிகள். கூடிய வரையில் சக்திக்கு மீறிய உழைப்பை குறைத்து கொள்ளுங்கள். குறித்த நேரத்தில் உண்பதையும் சிறிது நேரமாவது தினமும் ஓய்வெடுப்பதிலும் கவனமாக இருங்கள். எவரையும் தனியே சந்திக்க வேண்டாம். மாணவ மாணவியர்களுக்கு புதன் ஓரளவே சாதகமாக உள்ளார். உங்களுக்கு படிப்பை தவிர வேறெதிலும் மனதை செலுத்த வேண்டாம். மற்றபடி கவலை எதுவும் ஏற்படாது, பாதிப்பும் ஏற்படாது. இந்த சிம்மராசி விவசாயத்துறை அன்பர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைக்கும். தண்ணீர், உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு குறைவிருக்காது. அரசாங்க உதவிகள் தொடர்ந்து கிடைக்கும். தசாபுக்திகளுக்கு ஏற்ப புதிய கால்நடைகள் சேரும் யோகம் உள்ளது. இந்த சிம்மராசி பெண்மணிகளுக்கு குடும்ப விவகாரங்களில் நெருங்கிய உறவினர்கள் தலையீடு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்களே விலகியிருந்தால் கூட விடமாட்டார்கள் என கிரக நிலைகள் எச்சரிக்கின்றன. கூடிய வரையில் எந்த சூழ்நிலையிலும் பொறுமை, நிதானம் ஆகியவற்றை மட்டும் விட்டுவிட வேண்டாம். மற்றபடி குடும்ப நிர்வாகமும் குறைவின்றி நடக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி குரு மீண்டும் மகர ராசிக்கு பெயர்ந்து சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பார். இந்த பாகத்தில் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். ஆனால் நல்ல பலன்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மீண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உங்கள் வேலைப்பளு மற்றும் பதற்றம் இலகுவாகும். உங்களுக்கு பிரச்சனையாக இருந்த ஊழியர்கள் அல்லது மேலாளர் விடுப்பில் சென்று விடுவார். இதனால் உங்களுக்கு பெருமளவு நிவாரணம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் தரப்பு கருத்தை புரிந்து கொள்வார். உங்கள் குழந்தைகள் அவரது தவறுகளை உணர தொடங்குவார்கள். உங்கள் மகாதசை சாதகமாக இருக்கின்றது என்றால் நீங்கள் சுப காரியங்கள் நடத்த முயற்சிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நவம்பர் 2021 வரை காத்திருப்பது நல்லது. உங்கள் வங்கி கடன் ஒப்புதல் பெறும். இருந்தாலும் முடிந்தவரை பணம் கடன் வாங்குவது மற்றும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. பங்கு சந்தையில் நீங்கள் பங்குகள் வைத்திருந்தால் அதன் விலையில் மீண்டும் நல்ல மாற்றம் ஏற்படும். ஆனால் புதிதாக பங்கு சந்தை வர்த்தகத்தில் பணத்தை முதலீடு செய்வது நல்ல யோசனையாக இருக்காது. மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை நீங்கள் பாராட்டுவீர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உறவினர் வருகை இருக்கும். யாரிடம் பேசும்போதும் நிதானமாக பேசுவது நன்மை தரும். தொழில், வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்ன என்று பார்த்தால் ஞாயிறு, செவ்வாய், வியாழன். மேலும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள். சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். வியாழந்தோறும் விஷ்ணு சகாசர நாமம் கேட்பது நல்லது. பெருமாளை வணங்கி நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.